வாட்ஸ் அப் காய்ஸ், நான் உங்கள் மோஸ் நம்ம இப்போ மெயின்டென் ப்ரொடக்ட் ஆஃப் த கேம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா விளையாடி முடிச்சிட்டோம். கேம் பிளே வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். நம்ம ஒவ்வொரு கேமையும் விளையாடி முடிச்சுட்டு அதோட கேம் ஸ்டோரி போடுறது வழக்கம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மெயின்டென் ப்ரொடக்ட் ஆஃப் எர்த் கேம் ஸ்டோரி தான் பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அடிக்கலுக்கு சப்ஸ்கிரைப் லைக் சேர பார்த்தீங்கன்னா தட்டி விடுங்க. பென் பார்த்தீங்கன்னா ஓமன்ஸ் கிடச்சி கொஞ்ச காலத்துக்கு அப்புறத்தில் இருந்து இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. பென் வேக்கன்ஸில் கிராண்ட்பா வண்டிக்குள்ளே தூங்கிட்டு இருக்காரு. அந்த டைமில் பூச்சி ஒன்று வந்து பென்னனோட வாட்சில் இருந்த சில எனர்ஜியை உறிஞ்சி எடுத்து குடிக்குது. கொஞ்ச நேரத்தால் பூமியை நோக்கி ஏதோ ஒரு எரிக்கல் மாதிரி ஒன்று வந்து மோதுது. அது மோதின ஆட்டத்தில் பென் பெட்டில் இருந்து கீழே விடுறாரு. இங்கே என்னதான் நடக்குது, எல்லாரும் சேர்ந்து பேசிகிட்டு இருக்கப்போ ஆட்ட போங்கடா நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு பென் எக்ஸலரேட்டா மாற டிரைவ் பண்றாரு. ஹீரோ ஆகிறதுக்கு நேரம் வந்துருச்சு. ஆனா அவரால் மாற முடியல. சரி என்னவா தான் மாற்றுவேன்னு பார்த்தா ஃபோர் ஆர்ம்ஸாகவும் ஹீட் பிளாஸாகவும் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு மாற முடியும். என்னதான் நடந்துச்சு போச்சுக்குன்னு பென்னுக்கு குழப்பி அடிக்குது. அந்த சமயத்தில் அங்கே விழுந்த வெறிக்கல் மிகப்பெரிய ரோபோட்டாக மாறி பென்னை வெளுத்து வேண்டுது. பென் அவரால் ஜூஸ் பண்ணக்கூடிய இப்போ இருக்கிற ஏலியன் ஃபோர் ஆர்ம்ஸை ஜூஸ் பண்ணி அந்த ரோபோட்டை ரிவீட் பண்ணிட்டு பார்த்தா அந்த ரோபோட்டில் இருந்த ஒரு கிறிஸ்டல் வெளியில் வருது. அந்த கிறிஸ்டலில் பென் எடுத்தா பென்னோட வாட்ச் பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணிக்குது. அது மட்டும் இல்லாமல் காணா போன ஏலியஸில் உண்டான எக்ஸலரேட்டும் கிடச்சிடுது. என்னடா நடக்குது இங்கே, ஜார்ரா இந்த ஏலியன்ஸ் எல்லாத்தையும் மாட்டையே போட்டது, என் ஏலியன்ஸ் எல்லாத்தையும் திருப்பி எடுத்தே ஆவன் என்று சொல்லிட்டு அங்கேருந்து புறப்படுறாங்க. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஃபோரவன் நைட்ஸுக்கும் வெல்கேக்ஸோட ட்ரோன்ஸுக்கும் சண்டை நடக்குது. இங்கே என்னடா நடக்குது, பென் அதுக்குள்ளே இறங்கி ரெண்டு பேரையும் வெளுத்து கட்டிட்டு என்ன நடக்குதுன்ற ஒரு நைட்ஸை கூப்பிட்டு கேட்குறாரு. விசாரிச்சா ஈனோக் வந்து ஏரியா 51 இருக்கிற நிறைய ஏலியன் டெக்னாலஜியை ஆட்டையை போட ட்ரை பண்ணிட்டு இருக்கான்னு தெரிஞ்சுது. இவனை சும்மா விட்டு ஆபத்துன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளிக்கட்டு ஏரியா 51 போகிறாங்க. அங்கே போனால் ஏற்கனவே நிறைய ஏலியன் டெக்கை வச்சு மிகப்பெரிய ரோபோட்டை உருவாக்கி வச்சிருக்கான் ஈனோ. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் எங்களை கண்ட உடனே அங்கிருந்து பறந்து ஓடிடுறான். இவனுக்கு எப்படி இவ்வளோ எனர்ஜி, இவ்வளோ பெரிய ரோபோட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எனர்ஜி எங்கேருந்து கிடச்சிருக்கு? இவனும் ஓமனிஸோட கிறிஸ்டலில் தான் வச்சிருக்கான் போல, அதை வச்சு தான் இவனுக்கு இவ்வளோ எனர்ஜி கிடச்சிருக்குன்ற கிராண்ட்பா சந்தேகப்படுறாரு. உடனே ஈனோக்கு இப்போ எங்கே போடுறான்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அங்கேருந்து பக்கத்தில் இருக்கிற டேமுக்கு பார்த்தீங்கடா கிராண்ட்பா கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா ஈனோக் எல்லா எலக்ட்ரிக் பவரையும் உறிஞ்சிட்டு இருக்கான். இவனை விடக்கூடாது சொல்லிட்டு பென்டன் அவனை வெளுத்து வேண்டி டிஃபீட் பண்ணிடுறாரு. அந்த டைமில் இன்னொரு கிறிஸ்டல் பென்னுக்கு கிடைக்குது. அந்த கிறிஸ்டல் கேனன் போல்ட் அந்த ஏலியனை பார்த்தீங்கன்னா கொடுக்குது. சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சான் பிரான்சிஸ்கோக்கு போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்க சமயத்தில் ஒரு நல்வாய்ட் போர்ட்டல் ஒன்று ஓப்பன் ஆகுது. அதுக்குலேருந்து கெவின் லெவன் வெளியே வந்து பென் டேனிசன் உன்னை அழிக்காம விட மாட்டேன் என்று சொல்லிட்டு கிராண்ட்பா மேக்ஸை கடத்திட்டு போயிட்டான். அவன் பின்னாலேயே ஒரு நத்த மாதிரி ஒரு பிளான்டும் நல்வாய் போர்ட்டல்லிருந்து பார்த்தீங்கன்னா உள்ள தப்பிச்சு வெளியில் வந்துடுது. பென் இதை கவனிக்கலை. பென் கிராண்ட்பாவை காப்பாத்தி ஆகும்னு சொல்லிட்டு கெவினை தேடி பார்த்தீங்கன்னா போகிறான். போய் கெவினை பார்த்தீங்கன்னா தட்டி வெளுத்து கட்டி அவனை டிஃபீட் பண்ண உடனேயே நல்வாய் போர்ட்டல் ஓப்பன் ஆகி கெவினை பார்த்தீங்கன்னா உள்ளே எடுத்துது. பென் என்னை காப்பாத்து. இது இப்படி இருக்க பென் பார்த்தீங்கன்னா கிராண்ட்பாவை பார்த்தீங்கன்னா காப்பாத்திறாரு. இந்த பிரச்சனையை முடிச்சுட்டு கிராண்ட்பாவோட வண்டிக்கு வந்தா ரேடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா வருது. ஒரு வகையான பிளான் சான்ஸ்ரேக்கோவை ஃபுல்லாகவே ஆக்கிரமிச்சு கொண்டு இருக்கு, ப்ளீஸ் காப்பாத்துங்க என்ற மாதிரி ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா வருது. அங்கே இருந்து வழிகிட்டு சம்பவம் நடக்கிற இடத்துக்கு போகிறாங்க. அங்கே ஒரு பித்திரமான பிளான்ஸ் மோசர் ஒன்று இருக்குது. அதுதான் இது எல்லாத்துக்கும் காரணம். இதான் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்குன்னு சொல்லிவிட்டு அதை பென் அடித்து டிவீட் பண்ணிடுறாரு. அதிலிருந்தும் பென்னுக்கு ஒரு கிறிஸ்டல் கிடைக்குது. அதில் இருந்து வைல்ட் மைட் ஏலியன் பார்த்தீங்கன்னா கிடைக்குது. ஸோ இப்போதைக்கு கொஞ்சம் ஓமரி சரியாயிட்டு வருது. கிராண்ட்பாக்கு ஒரு சந்தேகம் வருது. இது எல்லாமே ஒரு பெட்டலில் நடக்கிற மாதிரியே இருக்குது. எல்லாரையும் டிவீட் பண்ண அப்புறம் ஒரு கிறிஸ்டல் பார்த்தீங்கன்னா வருது. ஸோ இதுக்கெல்லாம் அவன்தான் காரணமாக இருப்பான்னு சொல்லிட்டு மேலே பார்க்குறாரு. அப்படியே நம்ம மில்கேக்ஸை காட்டுறாங்க.
அந்த ஆம்னிட்ரைட்ஸ் இப்ப யார் கையில இருக்கோ அவன் ஆபத்துக்கு சவால் விடுற வீரனாவும் அதிபதிசாலியாவும் இருக்கான். அவனை ஜெயிக்கிறது கஷ்டம். கோஸ்ட்ரிக் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வில்லாக்ஸோட சேர்ந்து பென்னோட ஆம்னிஸ்க்கு ஆட்டைய போடுறதுல பார்த்தீங்கன்னா ஈடுபட்டு இருக்காங்க. வில்கேக் கோஸ்ட்ரிக் கிட்ட அவர்கிட்ட இருக்கிற கிறிஸ்டல்ல ஒன்றை பார்த்தீங்கன்னா கொடுக்குறாரு. இங்காலம் பார்த்தீங்கன்னா பென்னை அட்டாக் பண்ணுறதுக்கு விசித்திரமான மோன்ஸ்டர்கள் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. அதுகள் எல்லாத்தையும் தட்டி தூக்கிட்டு எல்லாத்தையும் ஜார்டன் அனுப்புறேன்னு பார்த்தா நம்ம கெக்ஸ் வந்து நிற்கிறான். அவடையும் அடித்து டிஃபீட் பண்ணிட்டு பார்த்தா அவனுக்குள்ளே இருந்து கோஸ்ட்ரிக் வெளியில வருது. அப்போ இவ்வளோ நேரமாக கோஸ்ட்ரிக் தான் பார்த்தீங்கன்னா கெக்ஸை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்திருக்கான். உன்னை நான் அழிக்காமல் விட மாட்டேன் டென்ஷன் என்று சொல்லிட்டு அங்கிருந்து பறந்து போயிடுறான் கோஸ்ட்ரி. இங்கே ஏதோ வித்தியாசமாக நடக்குது என்று சொல்லிட்டு அங்கிருந்து வலிக்கிட்டு மவுண்ட் ராஸ்மர் கிளமஸோட ஹெட்குவார்டர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா எத்திலர் ஆம்பிளிஃபயர்னு ஒரு சாமானை பார்த்தீங்கன்னா காணும்னு நோட் பண்ணுறாங்க. அதை வச்சு நிறைய நெகட்டிவ் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணுறதோட ஒரு மிகப்பெரிய போர்ட்டலையும் உருவாக்க முடியும்னு கிராம்பா பார்த்தீங்கன்னா கவலைப்பட்டு இருக்க பென் உடனே கோஸ்ட்ரிக்கோட ஒரு சண்டையை போட்டு கிராம்பாவோட உதவியோட அவனை பார்த்தீங்கன்னா நல்வேட்டுக்குள்ளே அனுப்பி விட்றாரு. கோஸ்ட்ரிக்கிட்டிருந்தும் ஒரு கிறிஸ்டல் பார்த்தீங்கன்னா கிடைக்கிது. அந்த கிறிஸ்டல் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியலுமே கொடுக்காம வாட்சோட கண்ட்ரோல்ஸை ஒரு பூஸ்டப் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு குவிக்கை பார்த்தீங்கன்னா பண்ணிவிடுது. அப்படியே அங்கேருந்து வலிக்கிட்டு கைவிடப்பட்டப்பட்ட ஒரு பிரதேசத்துக்கு பார்த்தீங்கன்னா போறாங்க. அங்க பார்த்தா விசித்திரமான உயிரினங்கள் பென்னனோட ஏலியனை மிக்ஸ் பண்ண மாதிரி பார்த்தீங்கன்னா சுத்துது. இதுக்கெல்லாம் காரணம் அவனாத்தான் இருப்பான்னு சொல்லிட்டு ஜோச்சிட்டு இருக்க சமயத்திலேயே குவனை பார்த்தீங்கன்னா யாரோ தான் கடத்திட்டு போயிடுறான். இது அனிமாவோட வெளியாதான் இருக்கும் அவனை தேடி தான் போய் ஆகணும்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கவ பார்த்தா கிளான்சி பார்த்தீங்கன்னா என்ன கொடுக்கும், அதாவது பூச்சி மனுஷன். அவனை மண்டையில் தட்டி அனிமவங்கன்னு விசாரிச்சுட்டு அங்கேருந்து வலிக்கிட்டு குவனையும் அனிமவையும் தேடி பார்த்தீங்கன்னா போவோம். அங்கே போனால் ஒரு டவரில் குவனை பார்த்தீங்கன்னா கட்டி வச்சிருக்கான் அனிமோ. அனிமவை பார்த்தீங்கன்னா அடித்து தம்சம் பண்ணிட்டு குவனையும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி காப்பாற்றிடும். அப்போ தான் பென்னோட பவரை வச்சு வில்கேக்ஸ் ஒரு பெரிய நல்வைட் போர்ட்டலை உருவாக்கி பூமியே அது அதை கூட சிறைப்படுத்துகிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பிளானை பார்த்தீங்கன்னா போட்டிருக்கான்னு தெரிய வருது. அவனை தடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு வில்கேக்ஸை தட்டி பார்த்தீங்கன்னா எல்லோரும் போகிறாங்க. குறுக்கால என்ன தாண்டி போடா பார்ப்போம்னு சொல்லிட்டு 6-6 வந்து பார்த்தீங்கன்னா நினைக்கிறான். அவனையும் தட்டி தூட்டிட்டு அங்கிருந்து கிராண்ட்பாபோட டப்பா வண்டியில் ஏறி இப்படா போகிறோம்னு பார்த்தா அந்த டப்பா வண்டி சூப்பர் வண்டியாக மாறி பறந்து வில்லேஜோட சீப் உள்ளே பார்த்தீங்கன்னா போயிடுது. உள்ளே போனால் அங்கே ஓமெட்ரிக்ஸோட கிறிஸ்டல் எல்லாத்தையுமே ஒரு மிஷினில் போட்டு வச்சுருக்கான். பெண் வளமை போல ஆரோ கோளாராக கிறிஸ்டல் எல்லாத்தையும் அவசரம் அவசரமாக ஓடிப்போய் அவசரம் பண்ணிப்பான். அந்த மிஷின் கிராஷ் ஆகிடும். உடனே கிராண்ட்பா நான் அந்த மிஷினை பார்த்துக்கிறேன் நீ வில்கேக்ஸை பார்த்துக்கோன்னு சொல்ல பென் உடனே வில்கேக்ஸோட ஃபைட் பண்ண பார்த்தீங்கன்னா போயிடுறான். ஒரு வழியா நாம சந்திச்சிட்டோம். அந்த ஆம்னிட்ரைட்ஸ் தேவையில்லாத சாகசங்களுக்கு வீணாயிட்டு அதை எடுக்க நானே இந்த தடவை களத்துல இறங்குறேன். வில்கேக்ஸ் தன்னோட முழு சக்தியையுமே பயன்படுத்தி மிகப்பெரிய உருவம் பார்த்திங்கன்னா மாறிடுறான். அதில் பென் பார்த்தீங்கன்னா தம்மா துண்டு பயலாக பார்த்தீங்கன்னா தெரியுவான். பென் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா வில்கேக்ஸை டிபீட் பண்ணிடுறான். அதே டைமில் பார்த்தீங்கன்னா கிரானா மேக்ஸும் குவனம் இதை எப்படி சரி செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருவாங்க. பூமியை பார்த்தீங்கன்னா அதிலேருந்து காப்பாற்றிட்டு வில்கேக்ஸோட ஷிப்பை உள்ளே இழுக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா செட் பண்ணிடுவாங்க. வில்கேக்ஸும் வில்கேக்ஸோட ஷிப் நல்வாயிட்டுக்குள்ளே மாட்டிக்க பென் கிரான்பா மேக்ஸ் குவன் மூன்று பேருமே பார்த்தீங்கன்னா சிப்பிலேருந்து தப்பிச்சு திரும்பி பூமிக்கே பார்த்தீங்கன்னா வந்துடுறாங்க. சரி நம்ம வெக்கேஷனை பார்த்தீங்கன்னா கன்னி பண்ணுவோம் என்று பென் சொல்லி அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த கேம் பார்த்தீங்கன்னா முடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு போஸ்ட் கட்ட சீனும் பார்த்தீங்கன்னா இந்த கேமில் ஆட் பண்ணியிருக்காங்க. வில்கேக்ஸும் வில்கேக்ஸோட ஷிப்பும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அடி வேண்டியிருக்கு. அதை பார்த்தீங்கன்னா வில்கேக்ஸோட சின்ன சின்ன ரோபோட்ஸ் பார்த்தீங்கன்னா ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கு. என்னைக்காவது ஒரு நாள் உன்னை கண்டுபிடிப்பேன். அந்த நாள் வரும்போது அன்னைக்கு நான் என் ஆம்னிட்ரிக்ஸ் அடைவேன், உன்னையும் அழிப்பேன். அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே முடியுது. ஃபோனில் பார்த்தீங்கன்னா எமுலேட்டர் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த கேமை பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணலாம். எப்படி இந்த கேமை ப்ளே பண்ணுறது எமுலேட்டர் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கலாம் பேட்டா.